வணக்கம், நான் ஜீவ சகாப்தன், உங்களுடைய ஜீவா டுடே ஜீவ சகாப்தன், ஜீவா சினிமா ஜீவ சகாப்தன். இதோட இன்னொன்னு சேர்த்துக்கோங்க, ஜீவா ஹிஸ்ட்ரி ஜீவ சகாப்தன். ஆமாம், நம்முடைய மூன்றாவது படைப்பாக இப்போ ஜீவா ஹிஸ்ட்ரிங்கிற சேனல் வந்திருக்கு. இந்த ஜீவா ஹிஸ்ட்ரிங்கிற சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தரணும். இதன் மூலமாக பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளில் தரவுகளுடன் ஆதாரங்களுடன் நம்ம பேச போகிறோம். மிகச்சிறந்த அறிஞர்கள் அவர்களுடன் உரையாட போகிறோம். வாய்ஸ் ஓவராக நிறைய கண்டென்ட் கான்செப்ட் வரப்போகுது. ஸோ இது எல்லோருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும். ஆகவே ஜீவா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற சேனலை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கும் அந்த சேனலை ஆதரவு தெரிவிக்க சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஊடகமாக இருக்கும். இந்த ஊடக உலகில் ரொம்ப முக்கியமான ஊடகம், நல்ல ஒரு அறிவு பெட்டகத்தினுடைய வாசலை திறக்கும் விதமாக இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நிறைய ஐடியாஸ் நீங்களே தரலாம். என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கலாம், என்னென்ன மாதிரி கொண்டு போகலாம், யாரை பேட்டி எடுக்கலாம், நீங்களே எனக்கு அறிவுரை தாங்க. ஸோ நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கு இப்போ நீங்கள் ஆதரவு தரணும். நம்ம ஜீவா டுடேக்கு எப்படி குறுகிய காலத்தில் மிகப்பெரிய ஆதரவு தந்து வெற்றி நடை போடுகிறதோ, ஜீவா சினிமாங்கிற இன்னொரு பரிணாமம் எடுத்தபோது எப்படி நீங்கள் ஆதரவு தந்தீங்களோ, அதே மாதிரி ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தரணும். உங்கள் ஆதரவை பெறும் வகையில் மிகச்சிறப்பான முறையில் அந்த ஊடகத்தையும் நான் நடத்துவேன் அப்படிங்கிற உறுதியை நான் தந்துடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க் இருக்குது. ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் ஜீவா சினிமா. நடிகர் விஜய் கட்சி தொடங்கி இப்போ அரசியல் மாநாடு நடத்துகிறாரு. அது எப்படி இருக்கும், அவர் என்ன மாதிரியான தந்திரங்களை பயன்படுத்துகிறார், என்ன மாதிரியான வியூகங்களை வகுக்கிறார், அது எந்த அளவு கை கொடுக்கும், யார் டார்கெட் செய்கிறார் என்பது ஒரு முக்கிய விவாத பொருளாக இருக்குது. இப்போ நாம் கணித்தவரையும் இப்போ வந்து கடவுளே அஜித்தே அப்படிங்கிறது இப்போ நம்ம பரிதாபங்கள் சேனல் இந்த மாதிரி சேனல்களை பார்த்தீங்கன்னா இதை ட்ரெண்ட் பண்ணி ட்ரால் பண்ணி நிறைய ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பசங்க வந்து கடவுளே அஜித்தே அப்படின்னு அஜித் ரசிகர்கள் வந்து தலை அஜித் படம் வரலைனாலும் கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி அது காமெடியாக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிலையில் விஜயே இப்போ கடவுளே அஜித்தே அப்படின்னு தான் சத்தமாக கத்துறாரு. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட இப்போ அஜித்தை நம்பி தான் இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அஜித்தை நேரில் சந்தித்து, நண்பா வா நண்பா எனக்கு உன்னை பிடிக்கும் நண்பா, ஒரு சீர் நமக்கு ஓட்டு போட சொல்லணும்னு கண்டிப்பாக அஜித்திட்ட கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஆரம்ப காலத்தில் நல்ல நண்பர்கள் தான். இடையில இந்த வாரிசு பட இது இசை வெளியீட்டு விழால கூட நம்ம நண்பர் அஜித் மாதிரி ஒரு நாள் கோட் சூட் போட்டு வருவோமே அப்படின்னு நினச்சேங்கிறார். ஸோ அஜித்தை ஒரு கோட் பண்ணிக்கிற ஒரு கான்செப்டுங்கிற தொடர்ச்சியாக அவர்கிட்ட இருக்குது. இப்போ அவர் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கக்கூடிய இந்த நிலையில் அஜித் ரசிகர்கள் தன்னுடைய கட்சிக்கு வேணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்போ கோட் படத்தில் அவர் திட்டமிட்டு தான் அஜித்தை வச்சார். அதெல்லாம் கண்டிப்பாக வெங்கட் பிரபு சொல்லி ஏதோ வெங்கட் பிரபுக்காக அவர் வச்சுருக்காருலாம் நம்ம சொல்ல முடியாது. கரெக்டாக விஜய் தன்னுடைய மகளை அஜித் ரசிகை என்று தியேட்டரில் சொல்லி கைதட்டு வாங்குறாரு. நீ யாரோட ரசிகமா தலை அப்படின்னோடனே அவரை கரெக்டாக மங்காத்தா பிஜியும் போட்டு காமிக்கிறாங்க. ஓ, விஜய் படத்தில் இவ்வளவு ஹைப்பு அஜித்துக்கு கொடுக்க வேண்டிய அவசியம், விஜய் அரசியலுக்கு வர்றார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இரண்டு நடிகர்களுக்கு இன்றைக்கி ரசிகர்கள் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. யார்? அஜித், விஜய். இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றப்ப தனக்கான டார்கெட் யாருங்கிறதுல விஜய் தெளிவாக இருக்கார். திராவிட இயக்க உணர்வு அரசியல் வரலாறுன்னு பேசக்கூடிய இளைஞர்கள் விஜயை ஏற்றுக்கொள்வார்களா, அவர்கள் திராவிட இயக்க பார்வையில் பார்ப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஜயை வந்து ஒரு ஐடியாலஜி பேசுனா அவங்க பார்க்க வாய்ப்பு இல்லை. ஒரு இடதுசாரி தொழிற்சங்க அரசியல் பேசுகிறவங்க, வர்க்க அரசியல் பேசுகிறவங்க, அமெரிக்க ஏகாதிபத்திய எதிர்ப்பு அரசியல், பாலஸ்தீன் இஸ்ரேல்னு உலக அரசியல் பேசக்கூடிய, முதலாளித்துவ எதிர்ப்பு பேசக்கூடிய பொதுடைமை தோழர்கள் விஜயை ஏற்றுக்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா என்னப்பா அரசியல் தெரியும் விஜய்க்குன்னு கேட்டு அவங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ என்ன மாதிரியான இளைஞர்கள் விஜயை ஏற்றுக்க வாய்ப்பு இருக்குது? சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ 100 பேர் அடிக்கும் போது விசில் அடிக்கிறான் பாருங்கள், தலை சூப்பர் தலைன்னு. அப்போ இப்படி பேசக்கூடிய இளைஞர்கள் யாருன்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேயே 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒன்று விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் கண்மூடித்தனமாக ஒருத்தன் வந்து 100 பேர் அடித்தா நம்பக்கூடிய அளவுக்கான விசில் அடிக்கக்கூடிய கூட்டணிக்காக தான். மற்றபடி ஜென்சி கிட்ஸ் கூட இன்றைக்கி இந்த ஹீரோயிசத்தெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அவன் வேறு லெவல் போயிட்டான், யோ என்னையா இதெல்லாம் பூமர் மாதிரி இருக்குன்னு போயிடுவான். ஸோ இந்த விஜய் அஜித் 2 ரசிகர்களுமே ஆக்ஷன் இதை விரும்புகிறாங்க. அது குறிப்பாக அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா உழைக்கும் வர்க்க தோழர்கள் நிறைய பேர் ரசிகர்களாக இருக்கிறாங்க. விஜய்க்கு ஒரு மாதிரி மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி உள்ளவங்களாம் ரசிகராக இருந்தால், அஜித்துக்கு வந்து ஆண்கள் அதிகமாக ரசிகராக இருப்பாங்க. ஆண்களுடைய ரசிகர்கள் வந்து அஜித்துக்கு தான் அதிகம். இப்போ பெண்கள் வந்து விஜய்க்குன்னா ஆண்கள் வந்து அஜித்துக்கு அதிகம் இருப்பாங்க. ரிக்ஷா தொழிலாளி, ஆட்டோ தொழிலாளி, மூட்டை தூக்குற தொழிலாளி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டு அஜித்து தீனான்னு அது ஒரு வேறு மாதிரி ஃபோர்ஸில் இருப்பாங்க அஜித் மேலே. ஸோ அஜித் மட்டும் லைட்டாக கை காட்டும் போது அஜித் ரசிகர்கள் கண்டிப்பாக நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை கால்குலேஷன் விஜய்க்கு இருக்குது. ஸோ கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் விஜய் இப்போ இருக்கிறார். ஏன்னா அவருடைய ஓட் பேங்கிறது ஏ பொலிட்டிக்கல் ரசிகர்கள் தான். ஸோ பொலிட்டிக்கல் இல்லாத ரசிகர் கூட்டங்கிறப்ப தமிழ்நாட்டில் விஜய் அஜித்துக்கு இருக்கான ரசிகர்கள் தான் அதிகம். அதில் விஜய் ரசிகர்கள் நமக்கு வந்துடுவாங்க.
அப்போ அஜித் ரசிகர்கள் ஓட்டை எப்படியா வாங்கணுங்கிறக்காண்டி தான் அவர் வந்து கடவுளே அஜித்தேன்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கார். அதனுடைய உதாரணம் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் தல ரசிகர்கள் தளபதி தொண்டர்கள்ங்கிற மாதிரிலாம் ஃப்ளெக்ஸ் அடிச்சு விட்டிருக்கிறாங்க. இது கண்டிப்பாக விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய ஏற்பாடாக இருக்கும், விஜயனுடைய ஏற்பாடாக இருக்கும். ஏன்னா எப்படியாவது அஜித் ரசிகர்கள் நமக்கு பண்ணணும், ஏன்னா அஜித் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் கணிசமாக இருக்கிறாங்கன்னு விஜய் பிளான் பண்ணி தான் கோட் படத்திலேயே அஜித்தை ப்ரமோட் பண்ணி வச்சார். இப்போ அந்த அடிப்படையில் ரொம்ப வெளிப்படையாக அரசியல்வாதியான விஜய்க்கு வந்து சினிமா அஜித்தோடைய ஓட்டு தேவைப்படுது. அதனால தான் அவர் வந்து அஜித்தை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது அரசியல்வாதி, பக்கா அரசியல்வாதியாக விஜய் மாறிக்கிட்டு இருக்காருங்கிறதுக்கு இது வந்து ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஏன்னா சினிமா நடிகர் விஜய்ங்கிறது வேற. திருமலையில் சொல்வார்ல, ஓ தலையெல்லாம் தூக்கி அங்கிட்டு வையிடா, எல்லாம் நான் தலை தண்ணி முண்டை தண்ணி ஆக்கிடுவேன் அப்படின்னு அஜித்தை பார்த்து வெளிப்படையாக பேசியவர் வந்து விஜய். இமயமலையில் என் குடி பிறந்தால் உனக்கு என்னென்னு அஜித்தும் திருப்பி கேள்வி கேட்டார். அது மாறி மாறி அவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அஜித்துக்கு தொப்பை இருக்குங்கிறத சச்சின் படத்தில் விஜய் அஜித் தொப்ப மாதிரியே டான்ஸ் ஆடி பாடி ஷேமிங் பண்ணிலாம் பாட்டு பாடினார். குண்டு மாங்கா தோப்புக்குள்ளே அந்த பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்த ரெண்டு பேரும் இன்றைக்கி விஜய்க்கு அஜித் தேவைப்படுகிறது. ஏன்னா அஜித் அரசியல் இல்லை, அஜித்துக்கு விஜயோட தயவுலாம் தேவையில்லை, ஆனால் விஜய்க்கு அஜித்தினுடைய தயவு தேவைப்படுகிறது. ஆகவே அஜித்தே கடவுளே அப்படின்னு பரிதாபங்கள் கோபி சுதாகர் கிண்டல் அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் உண்மையிலே கடவுள் அஜித் தான், ஐயா உன்னுடைய ஓட்டு கணிசமாக விழுந்தால் நல்ல பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்குங்க அப்படின்னு அஜித்தை நம்புகிற நிலையில் விஜய் இருக்கிறார். அதனால தான் அந்த ஏரியாவில் அப்படிலாம் ஃப்ளெக்ஸ் அடிச்சிருக்காங்க, அஜித் விஜய் சேர்ந்து இருக்கிற மாதிரி. நான் தளபதி தொண்டனாக இருக்கேன், தலைக்கு ரசிகனாக இருக்கேங்கிற மாதிரிலாம் ஒட்டுற மாதிரி ஒட்டியிருக்காங்கன்னா அஜித்தை நோக்கி நகர்கிறார் விஜய், அஜித்தை நம்பி இருக்கிறார் விஜய் அப்படிங்கிறது இந்த மாநாட்டிலிருந்து செயல்படுகிறது. ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணுமோ முழு அரசியல்வாதியாக மாறுறார். அன்றைக்கி நான் அஜித்தை கிண்டல் அடித்தேன், இன்றைக்கி அஜித்தோட தயவு தேவைங்கிற நிலைக்கு வந்திருக்கார். அடுத்தபடியாக அவர் குறிவைக்கிறது விஜயகாந்த் ரசிகர்களுடைய ஓட்டு. விஜயகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் வட்டம் இன்னும் இருக்குது. குறிப்பாக அவருடைய விக்கிரவாண்டி விழுப்புரம் மாதிரி கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வன்னியர் ஆதி திராவிடர்கள் மிகப்பெரிய அளவு விஜயகாந்த் ரசிகராக இருக்கிறாங்க. இவர் விஜயகாந்தை சொல்லி சொல்லி வளர்ந்தவர் தான் விஜய். உங்களுக்கே தெரியும், செந்துரப்பாண்டி தம்பிடா அப்படின்னு சொல்லி தான் கைத்தட்டு வாங்கினார். விஜய்டான்னு சொல்லி அவரால் கைத்தட்டு வாங்க முடியல. ஸோ விஜயகாந்தினுடைய ஆசீர்வாதத்துலேயும் விஜயகாந்த் வந்து நம்ம தம்பி பார்த்து இவனை ஆதரிங்கன்னு சொல்கிறனாலே தான் விஜய் வந்து ஹைப்பானார். செந்துரப்பாண்டி தான் அவருக்கு முதல் ஓரளவு கமர்ஷியல் ஹிட்டு கொடுத்தது, அதுக்கப்புறம் ஓரளவு வந்தார் பூவே உனக்கு அப்புறம். ஸோ விஜயகாந்தனுடைய ரசிகர் தனக்கு வேணும்னு நினைக்கிறார். விஜயகாந்தனுடைய கட்சி இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்குது, பெரிய லெவலில் மக்கள் ஆதரவு இல்லாமல் இருக்குது. ஆனால் விஜயகாந்துக்கு இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் இருக்குது, ஒரு அவர் மேலே ஒரு பாசம் இருக்குது. அந்த ரசிகர்கள் ஓட்டு நமக்கு வேணும், அவங்க டிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடாமல் நமக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற கான்செப்டில் விஜயகாந்தை ப்ரொமோட் பண்ணுங்கிறக்காண்டி தான் கோட் படத்தில் அந்த ஏஐ டெக்னாலஜி எல்லாம் அவங்க பயன்படுத்தினாங்க. அப்புறம் அவங்க அப்பா விஜயகாந்தை வச்சு எடுத்தவருங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அவர் நினைவுபடுத்தி விஜயகாந்துடைய ரசிகர்களை தான் இழுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறார். ஸோ அரசியல்வாதியாக விஜயினுடைய இரண்டாவது திட்டம் அதுதான். விஜயினுடைய மூணாவது திட்டம் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் ஸ்டைல், ரஜினிகாந்த் ரசிகன் என்பதை சொல்லி சொல்லியே திரைப்படங்களில் கைத்திட்டு வாங்கியவர் விஜய். நிறைய படங்கள் சொல்லலாம், நான் செந்துரப்பாண்டி தம்பி, நான் ரஜினியோட தம்பி அப்படி இப்படி சொல்லி சொல்லியே தான் அவர் வந்து கைத்திட்டு வாங்கினார். இவன் பார்த்தா சின்ன ரஜினிடாங்குவாங்க. பகவதி படத்தில் வடிவேலு சொல்லுவாப்புல, ஐயோ பாபா மாதிரி நீயும் ஒரு முத்திரையை வச்சுருக்கியா அப்படிங்குவாப்புல. ஏதோ வந்து இப்படி பண்ணுவாப்புல, பாபா இப்படி காமிக்கிற மாதிரி விஜய் இப்படி பண்ணுவாப்புல, ஓ பாபா மாதிரி இவனும் ஒரு முத்திரை வச்சுருக்கான் அப்படிங்குவாப்புல. ஏன்னா அடுத்த ரஜினி நான் தான் மக்கள்கிட்ட காமிக்கிறதுக்காண்டி. வசிகரா படத்தில் ரஜினி ரசிகராகவே வருவார், எம்ஜிஆர் ரசிகர் ரஜினி ரசிகராகவே வருவார். பூவே உனக்காக சார்லி சொல்வார் ரஜினியை பார்த்து, இவன் வந்து ரஜினி அந்த ஃபேன் அப்படிங்குவாப்புல. நிறைய படத்தில் தான் ரஜினி ஃபேனுங்குவாப்புல. போக்கிரி படத்தில் சொல்லுவாப்புல, எத்தனை ரஜினி படம் பார்த்துருப்போம் அப்படிங்குவாப்புல. ஸோ அவருடைய எல்லா படத்துலையும் ரஜினி ஸ்டைல் இல்லாமல் அவரால் பண்ண முடியாது. அப்புறம் அண்ணாமலை தம்பி இங்கு ஆட வந்தேன்டான்னு புதிய கதையில் சொல்லுவார். ஏன் குருவி படத்தில் என் பாத்தியார் சூப்பர் ஸ்டார் அப்படிங்குவாப்புல, அந்த த்ரிஷாவோட பாடுற பாட்டில். ஸோ ரஜினி விஜயகாந்த் இந்த ரெண்டு இமேஜில் அந்த ரெண்டு பேருடைய நிழலில் தான் அவர் வளர்ந்தார். அவர் தன்னுடைய திறமையில் அதுக்கப்புறம் ரசிகரை சேர்த்துக்கிட்டாலும் தொடக்கத்தில் தனக்கு ஒரு அறிமுகம், தனக்கு ஒரு முகம் வேணுங்கிறப்ப ரஜினி போஸ்டரை கும்பிட்றது, ரஜினிகாந்த் ரசிகர் நான் சொல்லிக்கிறது, இப்படியே தான் வந்தார். ஸோ அந்த ரஜினி ரசிகர்கள் தனக்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிறார். ஆனால் அது ஒரு சிக்கல் என்னென்னா, சமீப காலமாக ரஜினியை விட விஜய் மிகப்பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை விஜய் ரசிகர்கள் உண்டு பண்ணி, விஜய் தான் நீ அடுத்த சூப்பர் ஸ்டார், ரஜினிக்கு மேலேங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி அது ஒரு மாதிரி ஒரு நல்ல உறவாக இல்லை. ஸோ ரஜினி ரசிகர்கள் கொஞ்சம் பேர் கோவமாயிட்டாங்க, கொஞ்சம் பேர் இல்லை பலர் வந்து கோவமாயிட்டாங்க. என்னையா இது நம்ம தலைவர் பேரை சொல்லி வளர்ந்த தம்பி, இன்றைக்கி தலைவரையே பதம் பார்க்குறது நல்லாவா இருக்குது அப்படின்னு அந்த காக்கா கழுகு சண்டை வந்ததெல்லாம் தெரியும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் ரஜினி ரசிகர்கள் வருத்தமாக இருக்காங்க. ஸோ விஜய் அதையும் ஈடுகட்டும் விதமாக வேட்டையின் படத்தை போய், தலைவர் படத்தை தேவி தேட்டரில் போய் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி, தலைவர் படத்தை பார்க்குறேங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை காமிச்சு, நான் இன்னும் ரஜினி ரசிகன்தாங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு வேலையில் ஈடுபட்டார். ஸோ விஜய் இப்போது ரஜினி ரசிகர்களை நம்பி இருக்கிறார், அஜித் ரசிகர்களை நம்பி இருக்கிறார், விஜயகாந்தினுடைய ரசிகர்களை நம்பி இருக்கிறார். ஸோ
ஒரு கட்சி சார்ந்து அரசியல் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்களோட வாக்கு தனக்கு விழாதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சதுனால இந்த மூணு பேருடைய சினிமா ரசிகர்களில் நமக்கு எல்லாருடைய ஓட்டும் வேணும், கொஞ்சம் பகைச்சுக்கிட்டாலும் இப்போ நான் பழச மறந்து ரஜினியோட உறவாட விரும்புகிறேன், அஜித்தை ஒரு காலத்தில் பாடி ஷேமிங் பண்ணாலும் இப்போ எனக்கு அஜித் ஓட்டு தான் தேவை அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். ஸோ இப்படியான வேலைகளில் அவர் ஈடுபடுகிறார் என்பதை நம்ம சைக்காலஜியில் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் அந்த மாநாட்டினுடைய சிம்டம்ஸ் காமிக்குது. அப்புறம் நாம் தமிழருக்கு மிகப்பெரிய இளைஞர்கள் இருக்கிறாங்க. இப்போ நாம் தமிழருக்கும் விஜய்க்கும் தான் சண்டையே போட்டியே அதான், ஏன்னா அவர்கிட்ட இருக்க இளைஞர்கள் தான் விஜய்க்கு வர தயாராக இருக்கிறாங்க. அந்த திராவிட எதிர்ப்பு இளைஞர்கள், அரசியலற்ற இளைஞர்கள் ரெண்டு பேருமே விஜய் பக்கம் வர தயாராக இருக்கிறாங்க. ஸோ சீமான் தரப்பு இளைஞர்களையும் ஈர்ப்பதற்கு என்ன செய்யணும்னா, அவர் பேசுகின்ற தமிழர் பெருமிதம் மன்னர் பெருமிதத்தை காமிக்கணுங்கிறக்காக கட் அவுட்டில் அதையும் வச்சுட்டார். ஸோ சீமான் பக்கம் இருக்கக்கூடிய திராவிட எதிர்ப்பு இளைஞர்கள், ரசிகர்களாக இருக்கக்கூடிய ஏ பொலிட்டிக்கல் ரசிகர்கள், இவங்க எல்லோரையும் ஈர்த்துட்டா கணிசமான வாக்குகளை வாங்கிவிடலாம் அப்படிங்கிறது தான் விஜயுடைய கணக்காக இருக்கிறது. அவ்வளவு எளிதாக அஜித் ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ரஜினி ரசிகர்கள் போடுவதுங்கிறது ரொம்ப கடினம்னா, வேட்டையின் படம் வரையும் ரொம்ப அவங்க சீண்டுனதுனால கொஞ்சம் கடுப்பில் இருக்கிறாங்க. ஸோ ரஜினி ரசிகர்களையும் அஜித் ரசிகர்கள் நம்பி விஜய் இருக்கிறார் என்பதைத்தான் அந்த மாநாட்டினுடைய அறிகுறிகள் காண்பிக்குது. அதற்கான அப்பீஸ்மெண்ட் வேலையில் ஒரு அரசியல்வாதியாக எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அவர். ஆனால் அரசியல்வாதியாக மக்களுக்கான அரசியல் அவர் என்ன பேசப் போகிறார், என்ன கொள்கையில் முன்வைக்கப் போகிறார், ஏற்கனவே இருக்க கொள்கையை அப்படியே சொல்ல போகிறாரா, இல்லை இவர் புதிதாக வடிவமைக்க போகிறாரா, இல்லை நடைமுறையில் எதுவும் மாற்றிக்க போகிறாரா என்பதை நான் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்போதைக்கு விஜய் சத்தமாக கத்துற ஒரு வார்த்தை, கொள்கை முழக்கம் எல்லாமே கடவுளே அஜித்தே தான். ஏன்னா அவருக்கென்று வேறு எந்த முழக்கமும் ஒரு பெரிய சித்தாந்த தமிழ் தேசியமோ திராவிட இயக்கமோ எதுவுமே சொல்ல போகிறதில்ல. புதுசாக என்ன கருத்து சொல்ல போகிறாருன்னு இதுவரையும் தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்டு, அஜித் ரசிகர்கள் தனக்கு ஓட்டு போடணும், கடவுளே அஜித்தே, இதைத்தான் விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்காருங்கிறது நமக்கு இதுவரையும் பார்த்த சம்பவங்கள் வந்து நமக்கு தெரியுது. அந்த ஃப்ளெக்ஸுகளும் அந்த போஸ்டர்களும் அதை உணர்த்தும் விதமாகவே இருக்குது. இது போன்ற சினிமாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், பேசப்பட வேண்டிய பல்வேறு கருத்துக்கள், சினிமா விமர்சனம், நேர்காணல்கள், உரையாடல்கள்னு தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுன்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தான். நன்றி.